கரம் மசாலா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது 2 ஸ்பூனு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு மல்லித்தூள், ஹாஃப் லெமன், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கலந்துடலாம். இதில் ஹாஃப் லெமன் புழிஞ்சிக்கலாம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்துடலாம். நீங்கள் இதில் வேணுன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு கொல கொலன்னு கிடைக்கும். அதே மாதிரி ஃபிஷ்ஷில் நல்லா ஒட்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் பேஸ்ட்டாக கிடைக்கும். இதை மசாலாவை ரெடி பண்ணியாச்சு, நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதை மீனில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நான் 1/2 கிலோ பாறை வாங்கி உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம மசாலாவை தடவிடலாம். உள்ளெல்லாம் நல்லா மசாலாவை நல்லா அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி மசாலு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும், மசாலும் உதிராது. எல்லா மீனுக்கும் மசால் தடவி வச்சாச்சு. இந்த மசால் உள்ளே இறங்குறதுக்கும் டைம் கொடுத்துருவோம், ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மசால் எல்லாம் நல்லா இறங்கவும் இதை பொறிச்சு எடுத்துடலாம். ஃபிஷ்ஷு பொறிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மசால் தடவி 20 நிமிஷம் ஆச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் போட்டுடலாம். மெதுவாக போடுங்க, எல்லாம் மேலே வச்சுருவோம். இந்த மாதிரி அப்பப்போ பரட்டி விட்டுக்கணும், ஒரே பக்கம்னா அது தீஞ்சு போயிடும். ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான டேஸ்டான பாறை மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த மேலே லைட்டாக லெமனை புழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை வீட்டிலே செஞ்சு பாருங்கள். உங்கள் நாவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா? நீங்களும் இதை செய்து மகிழுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.